அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நிரந்தரமாக ஒருவரை வசியம் செய்து தரக்கூடிய ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வசிய விதியை எதற்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, நண்பர்களுக்காக, பிரிந்திருக்கக்கூடிய காதலன் காதலிக்காக, உங்களை ஏமாற்றுகின்ற காதலனோ காதலியோ மனைவியோ கணவனோ இவர்களுக்காக, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு யாருக்கு வேணா இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு முறை நீங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த மெத்தடு உங்களுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும். பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு வசிய விதை இது. ஆண் ஆணுக்கும் பண்ணலாம், பெண் பெண்ணுக்கும் பண்ணலாம். எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் பிரச்சனையா இருக்குது, இதற்காக நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்லாம் நான் ட்ரை பண்றேன், இதனால எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே நம்மளுடைய சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து பண்றீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு வரவே வராது. நீங்க நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தும் போது எந்தவித தவறான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. தவறான காரியங்களுக்காக தவறான எண்ணத்தோடு பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதுல இருந்து உங்களுக்கு பக்க விளைவு வரும். அதாவது தவறான விஷயம் அப்படின்னா, வேறு ஒருத்தர் அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்காக பண்றது, அவங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக பண்றது, மாற்றான் மனைவிக்காக மாற்றான் கணவனுக்காக பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் காட்டும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் கலர் பேனாவால இந்த எந்திரத்தை நீங்க வரையணும். இந்த எந்திரத்தை வரைந்து மடிச்சு உங்களுடைய பர்சல நீங்க வச்சுக்கலாம். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்சல தாராளமாக நீங்க வச்சுக்கலாம். இந்த எந்திரம் உங்களுடைய பர்சல இருக்கும் வரைக்கும் அவங்க உங்களுடைய வசிய கட்டிலேயே இருப்பாங்க. இப்ப இந்த எந்திரத்தை எப்படி வரையணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்க விரும்பிய நபருடைய பெயரை நீங்க எழுதணும். அந்த விரும்பிய நபரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பிளஸ் அப்படின்னு போட்டு 786 அப்படின்னு போட்டு கீழே அதுக்கு கீழே பிளஸ் போட்டு உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே மடிச்சு உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு உள்ளங்கையில வைத்துக் கொண்டு கைகளை மூடிக்கொண்டு உங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு அந்த நபர் உங்களை தேடிட்டு வரணும், உங்ககிட்ட வந்து சேரணும், உங்ககிட்ட பழையபடி வந்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதுல வேண்டிக்கணும். இது நீங்க எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னா, இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த டைம்ல நீங்க பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பரை அப்படியே எடுத்து உங்களுடைய பர்ஸ்ல வச்சுட்டு நீங்க தூங்கிடுங்க. தினமும் இரவு இந்த பேப்பரை கையில எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில வைத்துக் கொண்டு இந்த மாதிரி அந்த நபர் உங்ககிட்ட வந்து சேரணும், உங்ககிட்ட நல்லபடியா வந்து பேசணும், உங்களுக்கு அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டணும். அதுவும் நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதை நீங்க பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பர்ஸ்ல இந்த பேப்பரை எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு 5 நாட்கள் பண்ணிட்டு வரும்போது, இந்த 5 நாட்கள்ல உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறி இருக்கும். 100% கட்டாயமா எல்லாருக்குமே இது நடக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது கட்டாயமா நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்ச சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.